அடுத்ததாக நம்மிடையே பேச போகிறவங்க வந்து தமிழ்ச்செல்வி. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க. இப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு நூல், அந்த நூலை பற்றி அவங்க பேசுறதா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க வந்து நம்மிடையே இன்னைக்கு பேச போகிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேசிய கீதம், கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய நூல். இது 1982 வந்த நூல், கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பதிப்புகள் கண்ட ஒரு நூல் இது. ரொம்ப சிறப்பான ஒரு நூல் இது. கவிஞர் வைரமுத்து பத்தி நான் பெருசா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. யாருக்கு எல்லாரும் தெரிஞ்ச, எல்லோரும் அறிந்த ஒரு பிரபலமான முகம் அவர். சிறு வயதிலிருந்தே, 19வது வயதிலிருந்தே கவிதைகள் வந்து எழுத ஆரம்பிச்சு, திரைத்துறையிலும் ஆகட்டும், கவிதை வடிவில் ஆகட்டும், பேச்சிலேயாகட்டும், எல்லா வகையிலுமே வந்து சிறந்து விளங்கக்கூடியவர். அரசியல் தளங்களிலும் இணைந்து இறங்கக்கூடியவர். அவருடைய இன்னொரு தேசிய கீதம் இந்த நூல் குறித்து இப்ப நம்மிடையே தமிழ்ச்செல்வி அவங்க பேசுவாங்க. இந்த நூல்ல வந்துட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும், அதுல அந்த இருக்கக்கூடிய ஒரு வரி மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவன் பட்டு வேட்டிக்காக காத்திருந்த போது அவனுடைய கோவணமும் களவாடப்பட்டது அப்படின்ற ஒரு வரி வந்து இதுல இந்த நூல்ல இருக்கும். அது வந்து என்னோட மனசில் நின்று ஒரு வரி. அதை மட்டும் உங்களிடையே பகிர்ந்துக்கிட்டு இப்ப நம்மிடையே தமிழ்ச்செல்வி அவர்களை பேச அழைக்கிறேன். தமிழ்ச்செல்வி, உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க வாங்க பேசுங்க. வாங்க. நுழைப்புலன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தமிழ்ச்செல்வி. நான் குடும்பத்தில் நிர்வாகி. நான் பல கதைகளை எனது பள்ளி பருவத்தில் படித்திருந்தாலும் எனக்கு கவிதை மேல் அதிகமான ஆர்வம் இருந்தது. எனக்கு பிடித்த கவிஞர்கள் வரிசையில் பார்த்தால் பாரதியார், கண்ணதாசன், கவிக்கோ, அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, மனுஷ்யபுத்திரன், அறிவுமதி என்று நீண்டு கொண்டே சென்றாலும் இன்று வைரமுத்துவின் இன்னொரு தேசிய கீதம் என்ற ஒரு கவிதை தொகுப்பை உங்களிடம் எடுத்து வந்திருக்கிறேன். வைரமுத்து என்னை பாதித்தது எப்படி? என் கல்லூரி காலத்து கவிஞனவன். அந்த கவிஞனின் கவிதை வரிகள் அந்தந்த காலத்தின் நிகழ்வுகளை தனதாக்கிக் கொள்ளும் சக்தி வாய்ந்தவை. அப்படித்தான் ஒரு கார்காலத்தின் மழை நேரத்தில் அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்ற பாடலின் வரிகளை கேட்டபடி மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க, பேருந்தின் ஜன்னலோரம் நான் கல்லூரி சென்று வந்த நாட்கள் நினைவு இன்னும் வாசனையோடு இதயத்தில் முக்காடு போட்டு அமர்ந்திருக்கிறது. இன்னும் அழகிய என் வசந்தத்தில் மழை பெய்தால் எப்பொழுதும் அந்த மழை துளியில் அவன் முகம்தான் எனக்கு தெரியும். அவனுடைய ராஜகீதத்தில் நான் நடனமாடியே அழுத்து போயிருக்கிறேன். எனது கல்லூரி தோழிகள் என்னை சரிதா சரிதா என்று அழைக்கும் பொழுது கூட அவனுடைய பாடல் வரிகளின் வரிகளுக்கான கதாநாயகியாய்தான் என்னை வரித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். அவனுடைய காதல் வரிகள், காதல் கவிதைகள் உண்மையான காதலை விட மிக அழகானதாக இருந்தால்தானோ என்னவோ, அந்த சிறிய வயதில் பல கிறுக்கு காதல்களை நான் கடந்து போக எனக்கு சாதகமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் அழியாதவை எப்படியோ, அப்படியே அந்த வரிகளால் நிரப்பப்பட்ட என் வாழ்வின் மிக முக்கியமான நிகழ்வுகளும் அழியாதவை என்று நான் நம்புகிறேன். கவிஞர் வைரமுத்துவின் வரிகளை நான் நேசிக்கிறேன். அதனால்தான் இன்று உங்களிடம் அதை வாசிக்கிறேன். அன்பு தோழமைகளே, இந்த இன்னொரு தேசிய கீதம் என்ற புத்தகத்தின் அறிமுகத்தை நமது நல்ல ஐயா சொல்லிவிட்டார். நான் அதனால் சொல்ல வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன், பதிப்பு பற்றியெல்லாம். ஆனால் ஒரு தேசிய கீதம் என்றாலே அந்த தேசிய கீதம் எப்படி இருக்க வேண்டும், அந்த தேசிய கீதம் என்பது ஒரு நாட்டின் வளத்தை குறிக்க வேண்டும், ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும், ஒரு சமூக அக்கறையோடு எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் இந்த கவிதை புத்தகத்தை திறந்தேன். உண்மையில் அது அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு. முன்னுரையில் கவிஞர் வைரமுத்து அவர் எழுதியிருப்பார். நான் நினைத்தேன் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிதையை பற்றி எழுதியிருப்பார், உள்ளே இருக்கும் கவிதைகளை பற்றி தான் எழுதியிருப்பார் என்று. அப்படி அல்ல அன்பு தோழர்களே. இந்த முன்னுரையை பார்த்தால் கவிதையை பற்றி எழுதியிருக்க மாட்டார், அவர் எழுதிய கவிதையை பற்றி எழுதியிருக்க மாட்டார். ஒரு படைப்பாளியின் அவஸ்தை, ஒரு படைப்பாளி எப்படி படைக்கிறான், அவன் படைக்கும் பொழுது அவன் படுகின்ற அவஸ்தை, அவன் எந்த நினைப்பில் அந்த படைப்பை உருவாக்குகிறான், ஒரு வாசகன் அதை எப்படி பெற வேண்டும், அந்த வாசகன் எப்படி அதை போற்ற வேண்டும், இப்படி பல விஷயங்களை தான் கவிஞர் வைரமுத்து மிக அழகாக முன்னுரையில் எழுதியிருப்பார். கடற்கரை ஓரம் மணல் போல முத்துக்களை குவித்து விட்டு
ஏதோ நல்ல முத்துக்களை பொறுக்கிவா என்று சொன்னால் எப்படி பிரமிப்போடு நின்று போனோ அதே மாதிரிதான் நின்று உங்களிடம் இந்த புத்தகத்தை வைத்தபடி நின்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த முன்னுரையில் ஒரு சில வார்த்தைகள் வைரமுத்துவின் படிக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பு தோழர்களே, எழுதிக்கொண்டே இருப்பேன் என்று ஆரம்பிக்கிறார். எழுதுவது என்பது எனக்கு இனிப்பான விஷயமாக இருந்தது அன்று, அது ஒரு இரகசிய அவஸ்தை. காதலியை இரகசியமாய் சந்திக்கும் அவஸ்தையைப் போல எழுதும் அவஸ்தையும் சுகமானது. என் உணர்ச்சிகள் எல்லா வார்த்தைகளையும் எடுத்து உடுத்திக் கொள்வது இல்லை. மொழியோடு போரிட்டு ஜெயித்தால் என் உணர்ச்சி அழகான வார்த்தைகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அமைதி பெறுகிறது. உணர்ச்சி என்ற அருவத்தை மொழி என்ற நாற்காலியில் இருத்தி வைக்கும் ஏற்பாடுதான் எழுத்து. மிக அழகாக சொல்கிறார் பாருங்க. உணர்ச்சி என்ற உருவமில்லாத ஒன்றை மொழி என்ற நாற்காலியில் இருத்தி வைக்கும் ஏற்பாடுதான் எழுத்து என்று சொல்கிறார். ஒரு தாயை பற்றி எழுதும் பொழுது தனக்கு மார்பு சுரப்பதால் இழைக்கும் எழுத்தாளனி நிஜமானவன். இது என் இதயத்தை தொட்ட வரி. இது ஒரு தாயை பற்றி எழுதும் பொழுது தனக்கு மார்பு சுரப்பதாக நினைக்க வேண்டும் என்றால் அந்த எழுத்தாளன் ஒரு பூவாக, கனியாக, புழுவாக, மலையாக, கடலாக, இப்படி எல்லாமாகவும் மாறினால்தான் அதாக எழுத முடியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளன் தான் நிஜமான எழுத்தாளன் என்று சொல்கிறான். என் எழுத்து ஒவ்வொன்றிலும் என் உயிரில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறது. உயிரை கொடுத்து நம்ம பணம் சேர்ப்போம், உயிரை கொடுத்து வீடை கட்டுவோம், உயிரை கொடுத்து பரீட்சை எழுதுவோம். கவிஞர் சொல்கிறார், என் எழுத்து ஒவ்வொன்றிலும் என் உயிரை கொஞ்சம் ஒட்டி இருக்கிறது. அந்த கவிதை எழுதி முடித்ததும் அந்த உயிர் மீண்டும் ஊறிவிடும் என்கிறார். ரத்தம் ஊறுவதைப் போல் உயிர் ஊறிவிடும் தானே. மெய்யான படைப்பாளி ஒவ்வொருவனுக்கும் தான் அடைந்த உணர்ச்சியின் உயரத்தில், அதே உயரத்தில் வாசகனை உட்கார்த்தி வைக்க வேண்டும் என்ற பேராசையால் தன்னை சின்ன சின்ன சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிக் கொள்கிறான் என்று மிக அழகாக சொல்கிறான். இது உண்மை அன்பு தோழர்களே. நாம் ஒரு சிறிய கவிதை இப்பொழுது உங்களிடம் சொல்லும் பொழுது கூட அங்கு இருக்கும் கவனிப்பவர்கள் அத்தனை பேரும் நாம் எந்த உணர்ச்சியில் இருக்கிறோமோ அதே உணர்ச்சியில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போல வாசகனின் பொறுப்பை இங்க மிக அழகாக சொல்கிறார். அதற்கு ஒரு படைப்பாளி எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை மிக அழகாக கூறியிருக்கிறார். ஒரு காயத்தின் மேல் கண்ணீர் துளி விழும்போது எரியும் அல்லவா, ஒரு காயத்தின் மேல் கண்ணீர் துளி விழும்போது எரியும் அல்லவா, அந்த எரிச்சல் தான் ஒரு படைப்பாளியின் கண்ணீரை திராட்சை ரசமாய் புளிக்க செய்கிறது. அவன் தன் சுகத்தை அலங்கரித்து வாசகனுக்கு வழங்குகிறான். அவன் தன் சந்தோஷத்தை ஆடை கட்டி அனுப்புகிறான். ஒரு அமுத சுரபை ஊருக்கு உற்பத்தி செய்து தருவதற்காக அவன் பகலிரவாய் பட்டினி கிடக்கிறான். ஒரு தேர்வு எழுதுகிற கவனத்தோடு, காதலிக்கு கடிதம் எழுதுகிற சிறந்தத்தோடும் நான் என் எழுத்துக்களை படைக்கிறேன். எழுதுவது ஒரு தவம், எழுதுவது ஒரு பிரசவம். ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு தலைப்பிரசவம்தான். கவிதையை பெற்றுவிட்ட களைப்பில் படுக்கையில் போய் ஒரு தலையணையைப் போல் விழுந்து விடுகிறேன். எழுதிக்கொண்டே இருப்பேன் என் விரல்கள் நடுங்கும் வரை, என் புலன்கள் எனக்கு சம்மதிக்கும் காலம் வரை என்று இந்த முன்னுரையை மிக அழகாக அன்பு தோழர்களே, நான் சொன்னது போல் இந்த கவிஞர் வைரமுத்து பெரிய மனிதர். அவர் அப்படிதான் எழுதுவார்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு வாசகனுக்கும் படைப்பாளிக்கும் ஒரு இருக்க வேண்டிய விஷயத்தை எவ்வளவு அழகாக இந்த புத்தகத்தின் முன்னுரையாக எழுதியிருக்கிறார் என்கின்ற போது, இந்த கதை, இந்த பர்டிகுலர் இந்த முன்னுரை நம்மளுடைய நுழைப்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த முன்னுரையின் பிறகு கவிதை துவங்குகிறது. பாரதி, பாரதி என்று ஒரு கவிதை. பாரதி தீ என்று நெருப்பு கவிஞனாயிற்றே பாரதி, அவனை தீ என்று குறிப்பிட்டிருப்பார். பாரதி, உனது நூற்றாண்டில் இந்நூல் உனக்கு படையல், வேருக்கு விழுதின் அர்ப்பணம் என்று எழுதியிருப்பார். இந்த ஒரு தீ என்ற வார்த்தையில் பாரதியின் வரலாறையே சொல்லிவிடலாம் போன்றிருக்கும். அவன் அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று பாடல் வரிகளும், அவனுடைய சுதந்திர தாகத்துடைய பாடல்களையும், அவனுடைய தேசபக்தி பாடல்களையும் கேட்டிருந்தால் நாம் உணர்வோம் அவன் நெருப்பு கவிஞன் என்று. அந்த நெருப்பு கவிஞனை முதல் முழுவதாக அவன் அலங்கரிக்கவில்லை, வெறும் தீ என்ற ஒரு வார்த்தையில் அலங்கரிக்கிறான். பாரதி, அந்த தீ என்ற வார்த்தையில் அலங்கரிக்கும் அந்த அழகெல்லாம் கவிஞர்களுக்கு மட்டும்தான் வரும். அன்பு உள்ளங்களே, அடுத்து பாடலை எடுத்துக்கொண்டால் நான் எடுத்துள்ளது பாரதியை சார்ந்த நிலத்தை ஜெயித்த விதை. ஒரு நிலத்தை எப்படி ஜெயித்தது விதை என்று மிக அழகாக பாரதியை தான் சொல்கிறார். அந்த வரிகளை படிக்கிறேன் கேளுங்களே. அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை,
அது கூட சாத்தியம்தான். ஆனால் இது எப்படி? ஏகாதிபத்திய எரிமலையை ஒரு தீக்குச்சி சுட்டதே, இது எப்படி? ஒரு வீர விதை முளைக்கும் போதே பூமியை ஜெயிக்கிறதே, அப்படித்தான் அது. பாரதி, உனக்கு என் ராஜ வணக்கம், அப்படி என்று எழுதியிருப்பார். அவரு அவர் கண்ட கனவெல்லாம் நம் நாட்டுல இன்னும் பலிக்கலையேங்கிற ஆதங்கத்துல அதில் பல வரிகள் வரும். சில முக்கியமான வரிகள் இதோ உங்களுக்காக. ஓர் அழுக்கு வருஷத்தில் உன்னை நினைவு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எமக்கு. ஓர் அழுக்கு வருஷத்தில் உன்னை நினைவு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எமக்கு. வெண்மணிகளை விட மீனாட்சிபுரங்களை கவலைப்படப்படும் ஒரு காலகட்டத்தில், காகித பூக்கள் கர்ப்பம் தரிக்கும் என்று சத்தியம் செய்யும் ஜனங்களுக்கிடையே, இங்கே தேசிய கொடி கூட காற்றை சுரண்டும் ஒரு கண்ணீர் காலத்தில், உலகத்து வறுமை நாடுகளில் பத்தாம் இடத்தில் பாரதம் இருக்கும் ஒரு பட்டினி பொழுதில், உன்னை நினைவு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எமக்கு. மிக அழகாக நம்ம நாட்டின் அவலங்களை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கவிஞர். சுதந்திர கீதம் கடைசி இந்தியனின் காதுகளில் இன்னும் கேட்கவில்லையே. சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்றாயே, நம் அமரிகள் நமது அகதிகள் நடந்தாவது வரட்டும் என்ற நல்லெண்ணத்திலா? நீ புரிந்து கொண்ட மதம், நீ புரிந்து கொண்ட இனம் எது? நீ புரிந்து சொன்ன சுதந்திரம், நீ புரிந்து சொன்ன தர்மம் எது? இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் ஆடம்பரமாக உன்னை அர்ச்சிக்க முடியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காமல் இந்த ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரமாக உன்னை அர்ச்சிக்க முடியாது. உன் பாதங்களுக்கு பூச்சரிவது எங்கள் கடமைதான். ஆனால் பொறு, உன் பாதங்களில் சொறிவதற்கு எங்கள் பூக்களை கொஞ்சம் புனிதப்படுத்திக் கொள்கிறேன். எவ்வளவு அற்புதமான வரிகள்! காதல் கவிதை எழுதிய கவிஞனை நான் முன்னுரையில் சொன்னேன். அன்பர்களே, கவிஞர்கள் என்றாலே எல்லா ரசத்தையும் எல்லா உணர்வுகளையும் எழுதுபவர்கள் தான் என்று இந்த ஒரு புத்தகத்தை படித்தாலே தெரியும். கவிஞர் வைரமுத்துவின் அற்புதமான திறமையை பற்றி இன்னும் அடுத்த கவிதையை என்று பார்த்தால், புதைத்தால் முளைப்பேன் என் பிரியமான எதிரிகளே, எதிரிகளை பிரியமானவர்களே என்று சொல்வார். என் பிரிய நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை புதைத்தாலும் நான் முளைத்து விடுவேன் என் பிரிய எதிரிகளே, நீங்கள் என் மேல் தொடுத்த அம்புகளை எடுத்து நான் பதில் கொத்திக் கொள்கிறேன் என்று மிக அழகாக எதிரிகளை கையாளும் விதம், நான் அவர் விட்டு சென்ற சமூக பொறுப்பு எப்படி நாம் சமூகம் அதை எடுத்து செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த பாடலில் எழுதியிருப்பார். என் எழுத்து உழைக்கும் மக்களின் உண்டியல்கள், அவர்கள் அதை பத்திரமாய் பாதுகாப்பார்கள். என் பெருமுச்சை காற்று உச்சரிக்கும், என் தாகங்களை அலைகள் பேசும், என் சுவடுகள் அழியாது, ஏனெனில் என் சுவடுகளின் அடையாளம் தெருக்களுக்கு தெரியும். என் பிரியம் எதிரிகளே, நிலவை கிள்ளி பிழையாக்கி விடலாம் என்று பிழை செய்யாதீர்கள் என்று எழுதியிருப்பார். ஒவ்வொருவரையும் அந்த ஆளுமை, அந்த கவிஞனின் கவிதை திறனின் ஆளுமையை நமக்கு மிக அழகாக சொல்லும். அடுத்த பாடல் மழைக்கால பூக்கள். எனக்கு ஒரு ஆதங்கம், ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலே ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கின்ற ஒரு 15-20 நிமிடத்தில் நான் சில பாடல்களை படிக்க வேண்டுமே என்று வேகமாக செல்கிறேன். அன்பு தோழமைகளே, அடுத்தது மழைக்கால பூக்கள் என்ற ஒரு பாடல். காதலை பற்றிய பாடலாயிற்றே, அவர் வெளுத்து கட்டுவார் என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒரு காதலன் காதலி ஒரு கார்கால மழை நேரத்தில் ஒரு குடையை பிடித்தபடி நனைந்து சாரில் அடித்த மழையில் நனைந்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் சில வரிகள். நம் இருவரிடையே இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. உனக்கு பொன்னாடை போர்த்தும் கர்வத்தோடு என் கைக்குட்டையை எடுத்து நீட்டினேன். அதில் உன் நெற்றியை ஒற்றி நீ நீட்டினாய். நான் கேட்டேன், இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி சொல்லக்கூடாதா? நீ சிரித்தாய். அப்போது மழை என் இருதயத்தில் பெய்தது. அது ஒரு காலம் கண்ணி, கார்காலம் என்று எழுதியிருப்பார். கவிதையில் பல பல ஜாலங்களை படைத்த வைரமுத்து இது எழுதியிருப்பது ஒன்றும் அதிசயம் அல்லதான். இன்னொரு முக்கியமான ஒரு கவிதை, இந்த புத்தகத்திலேயே எனக்கு மிக அதிகமாக பிடித்த கவிதை, ஐயா சொன்னது போல் அந்த ஆகஸ்ட் 15 என்ற வரிகளும், இந்த ராமர்களுக்கு இந்த ரத்தம் இல்லையா என்ற ஒரு சமூக அவலங்களில் முதிர் கண்ணிகளின் நிலைமை மிக அழகாக சொல்லியிருப்பார். வரதட்சணை கொடுமையால் கல்யாணம் ஆகாமல் வீட்டில் எவ்வளவோ கவலைகளுடன் இருக்கும் பெற்றோர்களுக்கு நடுவில் ஒரு முதிர்கண்ணியின் ஒரு புலம்பலு போல் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதில் அவர் எழுதியிருக்கிறார், சிரிப்பு என்பது அவளுக்கு இதழில் இல்லை, ஞாபகத்தில் இருக்கிறது. மன்மதன் அவள் மீது எய்த மலர்கனைகளை இன்று சுள்ளிகளாகிவிட்டன. அவள் பெருமூச்சு வெப்பத்தில் மூக்குத்தி தங்கமும் இலகுதே. அந்த சீதை சிந்திக்கிறாள், இந்த வரதட்சணை இல்லை வளைப்பது யார், இந்த வரதட்சணை இல்லை வளைப்பது யார்? ஒற்றை வரி,
இந்த வரதட்சணை வில்லை வளைப்பது யார் என்று இந்த ஒற்றை வரி பாருங்கள். ஒரு சமூகத்தின் அவம், ஒரு பெண்ணின் அவஸ்தை, ஒரு பெற்றோரின் பரிதவிப்பு, ஒரு ஆண் வர்க்கத்தின் ஒரு கலாச்சார பேரழிவு, ஆண் வர்க்கத்தின் அடக்குமுறை, இப்படி பலவற்றை பேசிவிடும் அந்த ஒரு வரி. இந்த ஒரு வரியை நான் படிக்கையிலே எனக்கு பிடித்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஒரு கவிதையை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்படித்தான் ஒரு கவிதையில், உற்று பாருங்கள் அந்த இரவை, அதன் நிறம் கருப்பு மட்டுமா? கூர்ந்து கேளுங்கள் அதன் மொழியை, அதன் மொழி மௌனம் மட்டுமா? காயப்பட்ட வாழ்க்கையின் கெட்ட ரத்தமாய் உறைந்து கிடக்கிறது இந்த இரவு. விம்மி விம்மி விக்கித்தபடி வானில் நட்சத்திரங்கள் பூமியில் இதயங்கள் என்று சொல்வார். அப்படியே பல இதயங்கள் விம்மி விம்மி விக்கித்திருக்கும் பூமியின் இதயங்களை பற்றி பேசுவார். அடி வாங்கி அழுது தூக்கும் பலூன் கேட்ட குழந்தை, ராத்திரி காட்சிக்கு தாமதமாய் வந்து ஆள்திரும்பிகளால் உறுத்தி, மனைவியின் தாலியை மார்பின் மீது ஊறுகிறது ஒரு கை, போதைக்காய் தாலியை தேடி, நாளை வரும் மாப்பிள்ளைக்காவது பிடிக்குமா என்னை? பருவ விளிம்பில் பூனைக்குட்டியாய் அவள். இந்த ஒரு வார்த்தை தான் இதை நான் பேச வேண்டியதாய் இருந்தது. பருவ விளிம்பில் பூனைக்குட்டியாய் எத்தனை கன்னிகள் இந்த சமுதாயத்தில் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இந்த விஷயத்தை எல்லாம் இந்த சமூக அலசலோடு நாம் தான் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த சமூக பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்பதை படிப்பதோ நம்மை மகிழ்வித்துக் கொள்வதற்காக மட்டும் என்று நினைத்துக் கொண்டு, இந்த சமூகத்துக்கு எப்படி திருத்துவது, சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு படிக்க வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் நமக்கு காண்பித்துவிடும். எங்கே சீதைகளை கொஞ்சம் சேருங்களேன் என்று கூறியிருப்பார் அந்த கவிதையில். அப்புறம் அடுத்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால், தீக்குச்சிக்கு தின்னு கொடுப்போம், தீக்குச்சிக்கு தின்னு கொடுப்போம். அவரே சினிமா துறையில் இருக்கும் ஒரு பெரிய பிரபல பாடகர். இருந்தாலும் அவர் சினிமா துறையில் இருந்தால் அதில் ஏற்படும் பல பிரச்சனைகளை அவர் சொல்லியிருப்பார். அதில் ரொம்ப அழகான ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா, டைம் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, சிக்னல் கொடுங்க. இன்று படத்துக்கு பாட்டு எழுத கம்பனே வந்தாலும் கதை வேறு. சீதையை பற்றி சிலேடையில் சொன்னால்தான் கம்பனுக்கு சினிமா கம்பெனியில் இடம் உண்டு. குமரன் கடைந்தான் பார்க்கடலை, அவள் கொறித்து கொண்டிருந்தாள் வேர்க்கடலை. இப்படி பல்லவி எழுதினால் மட்டுமே அனுபல்லவிக்கு அனுமதி கிடைக்கும். இங்கே வசனம் எழுத சிறுகதை சூரியன் சிகாவு வந்தாலும் அவன் பேனாவை மஞ்சள் மைதான் நிரப்பி கொடுப்பார்கள். உயிரை கண்ணில் கசிய விட்டு கொண்டிருக்கும் தேகபலமற்ற தேசத்திற்கு சினிமா என்பது மயக்க மருந்தா? சற்று பொறுத்திருப்போம். இல்லையெனில் மக்களை சுருளவுக்கும் திரைப்பட சுருளையெல்லாம் ஒரு தீக்குச்சி தின்ன கொடுப்போம் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். அப்படியே காதல் உயில் பல 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 தலைப்புகளில் பல கவிதைகள் இருக்கின்றன. இந்த காதல் உயில், காதல் வாழும் போதே மிக அழகாக இருக்கும், சாகும் போது அதை விட மிக அழகாக இருக்கும் என்று சில கவிஞர்கள் சொல்கிறார்கள். அது எந்த வகையில் உண்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உயில் மிக அற்புதமான ஒரு உயிலாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு பேராகிராஃப், என் மனதில் உதிர்ந்த மகரந்தமே, என் மனதில் உதிர்ந்த மகரந்தமே, நான் எழுத போகும் உயில் இதுதான். காலில் மார்க்ஸ் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே உயிர் விட்ட மாதிரி உன் இமைகளின் நிழலில் இருந்து கொண்டே நான் என் கடைசி காற்றை சுவாசித்து விட வேண்டும், அவ்வளவுதான். ஏதோ சத்தம் கேக்குறியா? என் மனதில் உதிர்ந்த மகரந்தமே, நான் எழுத போகும் உயில் இதுதான். கார்ல் மார்க்ஸ் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே உயிர் விட்ட மாதிரி உன் இமைகளின் நிழலில் இருந்து கொண்டே நான் என் கடைசி காற்றை சுவாசித்த வேண்டும், அவ்வளவுதான் என்பார். அப்படியே அர்த்தமற்ற அர்த்தமிழந்த ஆடம்பரங்கள், ஒரு கல்யாண மண்டபங்களும் சட்டசபைகளும் இந்த நாட்டின் அர்த்தமிழந்த ஆடம்பரங்கள் என்று கூறியிருப்பார். இது உண்மையிலேயே இப்பொழுது நம் அனைவருக்கும் தேவைப்படும். ஒரு கல்யாணத்திலையும் ஒரு சட்டசபைகளும் பணம் எவ்வளவு செலவாகிறது, அது நாட்டிற்கு தேவையற்றது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார் அந்த கவிதையில். ஆடம்பர திருமணம் அறியாமைக்கு கிடைத்த விளம்பரம், அது மகரந்தத்துக்குள் புதைக்கப் போகும் மரணம் என்று சொல்லியிருப்பார். மிக அழகான வரிகள். அப்படியே ஐயா சொன்ன ஆகஸ்ட் 15 நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன். ஒரு பட்டு வேட்டி, அவன் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்த போது கட்டி இருந்த கோவணம் களவாடப்பட்டது. இதை விட அற்புதமாக ஒரு சுதந்திர தினத்தை பற்றி ஒரு கவிஞன் எழுதியிருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அந்த அக்டோபர் ஒரு கவிதை, ஒரு புதிய யுகத்தின் பூஜைக்கு ரத்தத்தால் தீர்த்தம் என்று ரத்தம் தான் தீர்த்தம் என்று தெரிவித்த நாள். கன்னங்களில் உப்பு காய்ச்சவர்கள் முதன் முதலாக முத்து குளித்த நாள்.
பூமி அன்று கொஞ்சம் நிழன்று சென்றது, வானம் நிலத்தில் விழுந்து சிவப்பானது. இப்படி பல பல கதைகள். சுயக்கொல்லி என்ற ஒரு 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 கவிதை, ஒரு சிகரெட்டை பற்றிய ஒரு கவிதை. தன்னை அழித்துக் கொள்ளும் ஒரு மனிதன் எப்படி தன்னையே அழித்துக் கொள்கிறான் சிகரெட் என்பதை வைத்து ஒரு அப்படின்னு ஒரு சுயக்கொல்லி. கலப்பு மனம் மிக அருமையான ஒரு கவிதை. அன்பர்களே, நேரம் இருக்குது ஐயா, நேரம் இருக்க. வர்ணங்களின் கலப்பு மனத்தை, வர்ணங்களின் கலப்பு மனதை வானவில் என்பீர்கள். பூக்கள் கலப்பு மனம் புரிந்து கொண்டால் மாலை என்பீர்கள். கட்சிகளின் கலப்பு மனதை கூட்டணி என்பீர்கள். கலர் துணிகளின் கலப்பு மனதை தேசிய கொடி என்பீர்கள். ஓர் ஆணும் பெண்ணும் கலப்பு மனம் புரிந்தால் மட்டும் காலி பண்ண சொல்வீர்களா என்று மிக அழகாக கவிஞர் எழுதியிருப்பார். தங்கள் கடிதங்கள் கொளுத்தப்படும் தீயில் உடற்கட்டி ஏறும் காதல் ஒரு கோடி என்று தற்கொலை செய்து கொள்ளும் காதலர்களை பற்றி எழுதியிருப்பார். அன்று அன்பு தோழவிகளே, இவர் அதை மட்டும் அல்ல, இன்னும் பல பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அந்தந்த காலத்து நிகழ்வுகள், எடுத்துக்காட்டாக முற்றுப்புள்ளி என்று சோபனா நடிகை சோபனா இறந்ததற்கான ஒரு கவிதை. சோபனாவின் மரணம் ஒரு ஃபிளாஷ்பேக் என்று அப்பொழுது பாக்கிய இதழில் தொடராக வந்து கொண்டிருந்தது. அந்தந்த காலத்து நிகழ்வுகளை அப்படியே கண்ணதாசனின் இறப்பாக இருக்கட்டும், கண்ணதாசனின் உடல் கொதிக்கும் பொழுதாக இருக்கட்டும், பல நாவல்களை அவர் பல பாடல்களை அவர் அதை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த நூற்றாண்டின் பெரும் கவிஞன் அவன். கவிதைகள் நமக்கானவை அல்ல எனும் சாமானியர்களின் தயக்கத்தை வைரமுத்துவின் புதுக்கவிதை உடைத்தெறிந்தது என்றே சொல்லலாம். அவன் கவிதைகள் மிரட்டுகிறது, கொஞ்சுகிறது, கெஞ்சுகிறது, புரிகிறது. நாம் கூட கவிதை எழுத முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கத்தான் செய்கிறது. இந்த நூற்றாண்டின் பெரும் கவிஞன் இவன். இந்த கவிஞனின் உணர்வுகளோடு உரைதலும் சிந்தனைகளோடு சிலிர்த்து போதலும் இவன் வரிகளை கடந்து போகையிலே நடந்து விடுகிறது. வாசகர்களே, வாசிப்போம். வாசிப்பில் கரைந்து போவோம், சிலிர்த்து போவோம், வாசிப்பில் மூழ்கி போவோம், முத்தெடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த குழுமத்து அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.